பிக் பாஸ்ல 53வது நாளான நேத்து டிவியில வராத அன்சீன் வீடியோல என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல சின்ராயனை டைனிங் டேபிளோட நடுவுல உட்கார வச்சுட்டு அவரை சுத்தி மற்ற போட்டியாளர்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சின்ராயனை பார்த்து, இந்த வாரம் முதல் முறையா நீங்க நாமினேட் ஆகிருக்கிறீங்க, இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சின்ராயன் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் பாலாஜி, இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சின்ராயன், கண்டிப்பா எதிர்பார்த்த ஒண்ணுதான் அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாலாஜி, ஓகே சப்போஸ் இந்த வாரம் நீங்க எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஸோ நான் ஒவ்வொருத்தவங்க பேராக கேட்குறேன், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பேரையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு ஜனனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாலாஜி கேட்கவும் அதுக்கு சென்றாயன், ஜனனி இந்த வீட்டில் சரியாக நடிக்க தெரியல, அவங்க எப்பயும் போலவே இருக்கிறாங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நடித்தா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரித்திகாவை பற்றி கேட்கவும் அதுக்கு சென்றாயன், இந்த வீட்டில் அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, அதே போல் மற்ற போட்டியாளர்களும் நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க, ஆனா எல்லா இடத்துலயுமே நேர்மை ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாலாஜி டேனியை பத்தி கேட்கவும் அதுக்கு சென்றாயன், டேனி தன்னோட முகத்தை இந்த இடத்துல நல்லாவே விளம்பரப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மகத்தை பத்தி கேட்கும் போதே சென்றாயன், அவரு ரெண்டு விஷயத்த கட்டுப்படுத்தணும், ஒன்னு அதிக நேரம் தூங்குறாரு, இன்னொன்னு கோவம், இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டா அவர் நல்லா வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஐஸ்வர்யாவை பத்தி கேட்கவும் அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வைஷ்ணவியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்க தன்னோட வாயை கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாலாஜி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மும்தாஜ் மேடத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சென்றாயன், மும்தாஜ் மேடம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து தன்னோட உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாலாஜி, உங்க நடிப்புக்கு நீங்க ரோல் மாடலா பார்க்கக்கூடிய பாலாஜியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தன்னை பத்தி தானே பெருமையா கேட்கிறாரு. அதுக்கு சென்றாயன், அவன் ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, அவரு தன்னோட ரெண்டு வாயையும் மூடனா நல்லா இருக்கும், அதாவது ஒன்னு சாப்பிட்ற வாய் இன்னொன்னு ஆசன வாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாலாஜி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா கேஸ லீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராமா. அடுத்து பொன்னம்பலம் அவர்களை பத்தி கேட்கும் போது அவரு என்ன தம்பியா தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வைஷ்ணவி, சப்போஸ் இந்த வீட்டுல நீங்க இருக்கலாம் இல்ல ஜனனி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சென்றாயன், ஜனனி ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீரோயினா இருக்கிறாங்க, ஆனா சென்றாயனை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் வில்லனா காமெடி ஹீரோவா இல்ல குணச்சித்திர கேரக்டர்னு அவருக்கே புரியல. சோ அவர் இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு தன்னையே சேவ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒருவேளை பொன்னம்பலம் சென்றாயன் இப்படி வந்தா நீங்க யார வெளியே அனுப்புவீங்க அப்படின்னு கேட்கவும், அப்பயும் நான் பொன்னம்பலத்தை தான் வெளியே அனுப்புவேன், ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதோட இந்த அன்சின் வீடியோ முடிஞ்சது. ஸோ சென்றாயன் கூறின கருத்து எந்த அளவுக்கு சரியா இருக்குது அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின பல சுவாரஸ்யமான அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.